இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 2593 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 44 பேர் உயிரிழந்த நிலையில் 1755 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ். அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்களில் கொரோனா தடுப்பு விதிகளை முழுமையாக பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். அனைத்து மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம். சிபிஎஸ்இ 10, 11, 12 வகுப்பு பாடத்திட்டத்தில் மாற்றம். அணிசேரா இயக்கம், இஸ்லாமிய பேரரசுகளின் எழுச்சி உள்ளிட்ட பாடங்கள் நீக்கம். நீலகிரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மது வகைகளுக்கு 10 ரூபாய் கூடுதல் கட்டணம். காலி மது பாட்டில்களை திரும்ப கொடுத்து 10 ரூபாயை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. சபரிமலையில் பக்தர்கள் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவை திருவிதாங்கூர் தேவஸ்தானத்துக்கு முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். முன்பதிவு முறையை கட்டுப்படுத்த அரசுக்கு அவல் துறைக்கு எந்த அதிகாரமும் இல்லை எனவும் கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவு.